வெல்கம் டு சுஜி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இறால் வறுவல். இது வந்து நம்ம வாழை இலையில வச்சு ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், இறால் 1/2 kg கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இதனோட மேல் பகுதியிலயும் அடிப்பகுதியிலயுமே ரெண்டு சைடுமே நரம்பு மாதிரி ஒரு கருப்பு கலர்ல ஒன்னு இருக்கும், அதை எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கு. இது மிளகாத்தூள் 1 teaspoon, மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் வந்து 1/2 teaspoon, மஞ்சள் தூள் 1/4 teaspoon, தனியாத்தூள் 1/2 teaspoon, ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், தேவையான அளவு உப்பு, தயிர் 2 tablespoon. தயிர் வந்து நல்லா கெட்டி தயிரா எடுத்துக்கோங்க. கெட்டி தயிரா இல்லைன்னா வந்து நீங்க இருக்க தயிரை காஃபி எல்லாம் வடிகட்டுறோம்ல, அந்த ஃபில்டர்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டீங்கன்னா தண்ணி எல்லாம் கீழே வடிகட்டி வந்துடும், நமக்கு கெட்டியான தயிர் கிடைச்சிரும். இது வந்து தேங்காய் எண்ணெயில செஞ்சா நல்லா இருக்கும். நம்ம மேரினேட் பண்றதுக்காக இந்த தேங்காய் எண்ணெய் இது வந்து 2 tablespoon எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tablespoon, நல்லா பொடியா நறுக்குனா கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருவோம் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ப்ரானை. இப்ப நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல்ல ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொடியும் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள், பெப்பர், மஞ்சத்தூள், எல்லா பொடி, பச்சை மிளகா, உப்பு. இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். தயிர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, எடுத்து வச்சிருந்த ப்ரான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது குறைஞ்சது 1 மணி நேரமாவது மேரினேட் ஆகணும். நீங்கள் வந்து நைட்டே மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு காலையில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரான் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் செக் பண்ணிடுங்க. எப்போவுமே உப்பு காரம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் இருக்கிறத விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ராவாக டேஸ்ட் பண்ணும்போது, அதாவது பச்சையாக அந்த பேஸ்ட்டை டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கும். ப்ரான் ஓவர் நைட் நல்லா மேரினேட் ஆயிருக்கு. இப்போ நாம இதை எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம வாழை இலையை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா சூடு பண்ணிக்க போறோம். ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அந்த தோசைக்கல்ல வாழை இலை இப்படி மேலே போடுங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மேலே வைங்க. இந்த மாதிரி ஈவனா எல்லா பக்கமும் சூடு படுற மாதிரி பண்ணுங்க. எதுக்கு இது பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரான் உள்ள வச்சு நல்லா மடிச்சு ரோஸ்ட் பண்ண போறோம். இப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இலை வந்து மடிக்கும் போது உடையாது. நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வாழை எல்லாம் ரெண்டு பக்கமும் நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ப்ரான் இதில் வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போறோம். இப்போ ப்ரான் இதில் வச்சிடலாம். எல்லா ப்ரானும் எனக்கு இந்த ஒரு இலைக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இலை குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரானை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு ரெண்டு இலையில கூட நீங்கள் வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரானை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ரொம்ப மொந்தமாக வைக்காதீங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. நல்லா 4 பக்கமும் ப்ரான் மூடுற மாதிரி இலையை நல்லா மடிச்சுக்குங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நார் வச்சு இதை நல்லா கட்டிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நார் கிடைக்கலன்னா நீங்க நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளை நூல். ஆனா நீங்க நூல் யூஸ் பண்ணா பார்த்து கட்டுங்க, ஏன்னா இந்த இலையை வந்து நூல் அறுத்துரும். அதனால கொஞ்சம் ஜென்டலா ஹேண்டில் பண்ணுங்க நூல் யூஸ் பண்ணா. இந்த மாதிரி இப்ப ரெண்டு சைடும் கட்டிருங்க. இலை பிரிஞ்சிடாம மட்டும் கட்டுங்க, ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ஏன்னா இலை வந்து கிழிஞ்சிரும். இப்ப நாம இந்த தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணலாம். இப்போ அதே தோசைக்கல்ல நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 tablespoon தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இப்போ நம்ம இந்த இலையை வச்சிடலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். க்ளோஸ் பண்ணி ஒரு 5-7 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பிடலாம். நீங்கள் வந்து சிமிலியே வச்சு 7 நிமிஷம் வேக வைங்க. ரெண்டு சைடும் திருப்பும்போது பார்த்து உடையாமல் திருப்புங்க. நீங்கள் இந்த மாதிரி 2 கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க திருப்புறது. இப்போ இந்த சைடு ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், சிமிலியே இருக்கட்டும். 7 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம், எடுத்துடலாம்.
இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூடா இருக்கு. இது ஓபன் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வருது. அந்த வாழை இலை ஸ்மெல்லு, தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு எல்லாம் சூப்பரா வருது. நீங்க கொஞ்சம் பெரிய பிரானா இருந்தா இன்னொரு நிமிஷம் விடுங்க. இந்த இந்த ரெசிபிக்கு நீங்க குட்டி குட்டி பிரானா இருந்தா நல்லா இருக்கும். இந்த பிரானை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் நான். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், பிரானு சூப்பரா குக் ஆயிருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ரெண்டு சைடும் ஒரு 7-7 நிமிஷம் விடுங்க, கரெக்டா குக் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.